தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025 தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க், 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க், இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதி சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்கிற்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். இப்பொழுது யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளரை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம் இளங்குமரன் கருணாநாதன் அவர்களே. வணக்கம், வணக்கம். எம் தமிழ் காட்சி ஊடகத்துக்கு மிக்க நன்றி இந்த நேர்காணல் எடுத்ததுக்கு. தங்களை நாங்கள் சந்திப்பதனுடைய நோக்கம் என்ன என்பது நாங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் காலம் நவம்பர் 14 யார் யாரெல்லாம் இலங்கை நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கப் போகின்றார்கள் என்பதை அறிவதற்கு மக்கள் ஆவலாக இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் மிக மிக ஆவலாக இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அரசியலில் எவ்வாறு பிரவேசித்தீர்கள், அதாவது உங்களுடைய கல்வியை முடித்ததன் பின்னர் நேரடியாக அரசியலுக்குள் பிரவேசித்து விட்டீர்களா, அல்லது எப்படி என்பதை முதலில் கேட்டு அறிந்து கொள்ள நாங்கள் விருப்பப்படுகின்றோம். உண்மைதான், நல்ல கேள்வி. அரசியலுக்குள் நான் கல்வியில் கற்றுக்கொண்டிருக்கும் போதே ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது. அது தேசிய ஜேவிபி கட்சியில் இல்லை, வேறு வேறு கட்சிகளில் இருந்திருக்கிறேன். சிவாஜி லிங்கத்துடன் அன்றைய காலத்தில் பல செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் அந்த செயற்பாடுகள் ஒரு விரிவுபட்ட தன்மை இல்லாததன் காரணமும் கிட்டத்தட்ட பல அழுத்தத்துக்கு நின்றாலும் அந்த கட்சியில் ஈடுபட்டிருந்தேன். செயற்பாட்டு ரீதியான செயற்பாடுகள் அந்த கட்சியில் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து எனது செயற்பாடுகள் நடந்து கொண்டு இருந்ததமையில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த சமயத்தில் தொழில்நுட்ப கல்லூரியை நிறைவு செய்து இலங்கை மின்சார சேவை சங்கத்தில் 6 ஒரு ட்ரைனிங்கில் ஈடுபட்டிருந்தேன். அதன் பிறகு தற்காலிக ஊழியராக இலங்கை மின்சார சேவை சங்கத்தில் இணைந்து கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் தான் அரசியலில் ஒரு சந்தர்ப்பம் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. தற்காலிக ஊழியராக இருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் எடுத்துக்கொண்டால் அரச நியமனங்கள் எல்லாம் அரசியல் பின்புலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த தருணம். அந்த தருணத்தில் நாங்கள் தற்காலிக ஊழியராக இருந்து படித்து விட்டு தற்காலிக ஊழியராக இருந்த சமயத்தில் ஜேவிபியின் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் ஜேவிபி தான் பலமான தொழிற்சங்கம் இலங்கையில். அதன் நிமித்தம் ஒடுக்கப்படும் மக்களுக்கும் அநீதி இழைக்கப்படும் மக்களுக்காகவும் குரல் கொடுப்பது ஜேவிபியின் தொழிற்சங்கம்தான். அந்த வகையில் எம்மை நாடி உங்களுக்கான நிரந்தர நியமனத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக போராட்டத்தில் களத்தில் குதித்திருந்த தருணம். அப்போதுதான் இலங்கை மின்சார சேவை சங்கத்திற்கு ஊடாக ஜேவிபியின் அறிமுகம் ஒன்று கிடைத்திருந்தது. ஆனால் அது ஜேவிபியை பற்றி தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு தப்பான அபிப்பிராய கண்ணோட்டம் தான் அன்றைய காலத்தில் இருந்தது. அதே நிமித்தம் எனக்கும் இருந்திருந்தது. ஆனால் தொழிற்சங்கத்துக்கூடாக சந்தர்ப்பம் கிடைத்து ஜேவிபியுடன் பழகும் சந்தர்ப்பம் கிடைத்திருந்த வேளையில் தான் ஜேவிபியின் அறிமுகங்கள் தேடல்கள் ஆரம்பித்தது. அந்த தேடலின் நிமித்தமாக ஜேவிபி கட்சியில் பல இளைஞர்களும் இந்த அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அதே நேரம் தமிழ் மக்களும் அதே சந்தர்ப்பத்தில் படுகொலை செய்யப்பட்டிருந்த நிமித்தம் ஒரு நாங்களும் அவர்களும் ஒன்றுபடுவதற்கான சந்தர்ப்பம் அன்றே எனக்கு என் மனதில் எழுந்தது. சிங்கள இளைஞர்களையே இந்த அரசாங்கங்கள் கொலை செய்திருக்கின்ற தருணத்தில் தமிழ் இளைஞர்களை கொலை செய்வது இவ்வளவு சிரமமா இருக்கும். அப்போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், இந்த அரச கட்டமைப்புக்கு எவராகவும் பாதிப்பாகவும் இருந்தாலும் அதனை ஒடுக்குவதற்காக இந்த பயங்கரவாத தடை திட்டங்கள் என்ற போர்வையிலும்
பல இளைஞர்களை கொலை செய்திருக்கிறார். தமிழ் இளைஞர்களையும் கொலை செய்திருக்கின்றது இந்த அரசாங்கம், சிங்கள இளைஞர்களையும் கொலை செய்திருக்கிறது. அதன் நிமித்தமாக நான் ஜேவிபிக்குள் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் ஏனென்றால் இரண்டு பேருமே ஒன்று சேரக்கூடாத கிண்ணப் கருவில் ஜேவிபியில் 10 வருடங்களுக்கு மேற்பட்ட வகையில் இணைந்திருக்கின்றேன். நீங்கள் கூறியது போல ஜேவிபி மீது உங்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் தமிழ் மக்களுக்கு இருந்திருக்கிறது, உங்களுக்கும் அந்த அபிப்பிராயம் இருந்திருக்கிறது. அந்த தப்பு அபிப்பிராயம் என்பது நல் அபிப்பிராயமாக எப்பொழுது மாறியது, எந்த வகையில் மாறியது? கண்டிப்பாக ஜேவிபியின் மீது ஜேவிபி நபர்களே சொன்ன கருத்துக்கள் இல்லை. அன்றைய காலத்தில் ஊடகம் என்பது ஒரு பக்கச்சார்பான ஊடகம். எமது போராட்டங்களையோ எமது இளைஞர்களையோ இந்த அரசாங்க கட்டமைப்பு, அரசியல் முதலாளித்துவ மீட்டுக்குடி முதலாளித்துவ கட்டமைப்பு வந்து எவ்வளவுக்கு திரிவுபடுத்தி தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திருந்தது என்பதை நான் உணர்ந்திருந்தேன். அதே மாதிரித்தான் ஜேவிபியின் செயற்பாடுகளை மக்கள் மத்தியில் அன்றைய காலத்தில் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் விதைத்திருந்தது. அந்த ஒரு விதைப்பின் நிமித்தமாக எமது முதலாளித்துவ அரச கட்டமைப்பை பாதுகாப்பதற்காகவே ஒரு நாட்டில் பிரச்சனை இருக்க வேண்டும், தமிழ் சிங்கள பிரச்சனை. அதை இரண்டு பக்கமும் சூடேற்றி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மக்களை சூடேற்றுவார்கள், பிறகு அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அரசியல்வாதிகள். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த உணர்வின் நிமித்தமாக ஜேவிபியை பற்றி இரண்டு பேர்களும் தப்பான அபிப்பிராயம், தமிழ் அரசியல்வாதிகளும் தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் விதித்திருந்தனர், சிங்கள அரசியல்வாதிகளும் அதே மாதிரி தென்பகுதி. அதன் நிமித்தமாகத்தான் ஜேவிபிக்கு கிட்டத்தட்ட 300,000 அதிகமான வாக்குகள் தான் இருந்தது. அதான் 3 வீதம் என்பார்கள் ஜேவிபியை பார்த்து. தென்பகுதியிலும் அதே நிலை தான் இருந்தது. தென்பகுதி மக்களும் அன்றைய காலத்தில் பெரும்பாலான வாக்குகளை அளிக்கவில்லை. இனவாத கட்சி என்று சொல்லியிருந்தார். அன்றைய காலத்தில் இனவாதம் தான் நாட்டில் இருந்தது அரசியல்வாதிகள். அதான் உணர்வு அரசியல், சிங்கள மக்களுக்கு சிங்களம், தமிழ் மக்களுக்கு தமிழ், முஸ்லீம் மக்களுக்கு முஸ்லீம். அந்த உணர்வு அரசியலில் இருந்து அன்றைய காலத்தில் நான் எடுத்துக்கொண்டால் ஏன் சிங்கள மக்கள் அதிகளவான வாக்குகளை வாக்களிக்கவில்லை? சிங்கள மக்கள் மத்தியிலும் ஜேவிபியின் மீது பயத்தை இந்த அரசாங்கம் விதைத்திருந்தது. அதே மாதிரி தான் வடபகுதியிலும் எடுத்துக்கொண்டால் இளைஞர்கள் மத்தியில் ஜேவிபியை பயமான அபிப்பிராயத்தை விதைத்திருந்தது. ஆனால் இந்த அரச கட்டமைப்புக்கு எதிராக போராடிய தருணத்தில் ஜேவிபி கூட ஒரு தமிழ் குடிமகனுக்கு கூட அவர்களது ஆயுதங்களோ எந்த பங்கங்களும் ஏற்படவில்லை அன்றைய காலத்தில். அதன் நிமித்தமாக நான் ஜேவிபியுடன் இருவதற்கான சந்தர்ப்பம் மேலும் மேலும் அதிகரித்தது. சரி, நீங்கள் எவ்வாறு கூறுகின்ற பொழுது தமிழ் அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு காரணங்கள் இருந்திருக்கின்றன என்றால் அவ்வாறுதான் சிங்கள அரசியல்வாதிகள் நடந்து கொண்டார்கள். அதற்காக தமிழ் அரசியல்வாதிகள் இனவாதம் பேசவில்லை என்பது அல்ல. ஆனால் ஒரு காலகட்டத்திலே, அதாவது ஜேவிபியினுடைய புரட்சி நடைபெற்ற 1971 காலகட்டம் எல்லாம் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவற்றில் ஈடுபட்டிருந்தீர்களா, அது பற்றி அறிந்திருக்கின்றீர்களா என்பதெல்லாம் கேள்வி. ஆனால் அண்மைய காலங்களில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது, தமிழ் மக்களுக்கான தீர்வு என்று வருகின்ற பொழுது, ஜேவிபியினுடைய வகைபாகம் என்பது தமிழ் மக்களை எதிர்ப்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது. எப்படி ஏனைய சிங்கள கட்சிகள் தமிழ் மக்கள் மீது ஒரு வன்மையான போக்கை கொண்டிருந்தார்களோ அதில் எந்த விதமான மாற்றமும் இன்றி ஜேவிபியும் நடந்திருக்கின்றது. அது வரலாறாக இருக்கின்றது, எல்லோரும் பேசுகின்றார்கள், நீங்களும் அதனை அறிந்திருப்பீர்கள். ஆகவே அதில் இருந்து இப்பொழுது மாற்றம் ஏற்படுமா என்பதுதான் மக்களுடைய கேள்வியாகவும் எதிரணிகளின் கேள்வியாகவும் இருக்கின்றது. இதற்கு நீங்கள் எப்படி பதில் சொல்வீர்கள்? எந்த அரசியல்வாதிகளும் 100% சரியாக செயற்பட்ட வரலாறு இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சில தப்புகள் நடைபெற்றிருக்கலாம். ஆனால் உண்மை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஜேவிபியினர் 1983 தடை செய்யப்பட்ட இயக்கமாக அன்றைய காலத்தில் இருந்தது. அதன் பிறகு 1994 பிறகுதான் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து கொண்டிருந்தது. அதுவும் அவர்கள் பல முயற்சிகளுக்கு பின்தான் அரசியலின் நீரோட்டத்தில் வந்திருந்தார்கள். எம்மை பொறுத்தவரைக்கும் தமிழ் இளைஞர்கள் கூட ஆயுதம் தூக்கி தள்ளப்படுவதற்கு காரணம் இந்த முதலாளித்துவ அரச கட்டமைப்பின் இயந்திரங்கள் செய்த வேலைகள் தான். 81 வாக்குப்பெட்டிகளை எரித்தார்கள். அதன் நிமித்தம் தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை UNP அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க சிதைத்தார்கள். அதன் பிறகு யாழ்ப்பாண நூலக எரிப்பு, யாழ்ப்பாண நூலக எரிப்பு தெற்காசியாவிலேயே பிரசித்தி பெற்ற நூலகத்தை எரித்த போது தமிழர்களின் மனங்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கும்.
அதன் பிறகு இனக்கலவரம் 83. இதன் சூத்திரதாரிகள் எல்லோருமே யூஎன்பி அரசாங்கத்தை மையமாக கொண்டவர்கள் தான். அதன் நிமித்தம் 83 ஜேவிபியை தடை செய்திருந்தார்கள். அன்றைய காலத்தில் ஜேவிபியை தடை செய்வதற்கான மூல காரணமே அன்றைய காலத்தில் ஏஆர் ஜெயவர்த்தனா தேர்தலை கூட பிற்போட்டிருந்தார். ஒரு 7 ஆண்டுகளுக்காக அந்த வாக்கெடுப்பு கூட நடைபெற்றிருந்தது. ஜேவிபியினர் ஜனாதிபதி தேர்தலில் 3 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அந்த வாக்கின்படி பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடைபெற்றிருந்தால் ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் முதலாக பாராளுமன்றம் நுழைந்திருப்பார்கள். அந்த பாராளுமன்றம் நுழைந்திருந்தால் இந்த ஜிஆர் ஜெயவர்த்தனாவுக்கு ஜேவிபியை அளிப்பது ஒரு கடினமானதாக இருந்திருக்கும். ஏனென்றால் ஜேவிபியின் ஒரு அர்ப்பணிப்பு தியாகம் என்பது ஜிஆர் ஜெயவர்த்தனாவுக்கு அன்றைய காலத்தில் தெரிந்திருந்தது. அதனால் அந்த பாராளுமன்ற தேர்தலை 7 ஆண்டுகளாக பிற்போட்டார்கள். அந்த 7 ஆண்டுகளாக பிற்போட்டதன் நிமித்தமாகத்தான் ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி இருந்தார்கள். என்ன மாதிரி என்றால், இந்த தேர்தல் நாட்டை சிங்கப்பூராக போகிறோம், அவ்வாறான பொய்யான வதந்திகளையும் பரப்பி மக்கள் மத்தியில் தேர்தலை பிற்போடுவதற்காக ஒரு வாக்கெடுப்பு நடந்தார்கள். குத்து விளக்கு குடாமண்டு உங்களுக்கு தெரிந்திருக்கும் தானே, அந்த ஒரு தேர்தல் வாக்கெடுப்பை நடத்துவதற்காக குத்து விளக்குக்கு வாக்களித்தால் தேர்தல் வேண்டாம் என்றும் குடத்துக்கு வாக்களித்தால் தேர்தல் வேண்டும் என்றும். அப்போது ரோகண விஜயர தோழர் அவர்கள் குடத்தில் ஜனநாயகத்தை எரிக்கப் போகின்றது என்றே அன்றைய காலத்தில் ரோகண விஜயரோ கூறிவிட்டார் குத்து விளக்கு. அதன் காரணமாக குடத்தில் இருக்கும் தண்ணியை ஒத்தி அணைக்க வேண்டும் என்று ரோகண விஜயரோ பிரச்சாரம் செய்தார். ஆனால் அன்றைய காலத்தில் தேர்தல் மோசடி ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த தேர்தல் மோசடி ஆனது அன்றைய காலத்தில் தேர்தல் வேண்டாம் என்றே பெரும்பாலான மக்கள் வாக்களித்ததாக மக்கள் மத்தியில் அன்றைய தேர்தல் மோசடியானது என்பதே தேர்தல் ஆணையாளர்களே கூறியிருந்தார்கள். அதன் நிமித்தம் ஜேவிபி கட்சியினர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த தேர்தல் மோசடி என்று. அந்த வழக்கின் நிமித்தமாக அன்றைய காலத்தில் அது ஒரு சாதகமாக அமைந்திருந்தால் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கும். அதன் நிமித்தமாக இந்த இனக்கலவரம் ஒன்றை ஏற்படுத்தி தந்திரோபாயமாக ஏற்படுத்தி அதை ஜேவிபி மீது பழியை போட்டு இந்த ஜேவிபியை தடை செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை ஜேவிபியை தடை செய்ய வேண்டும் என்று. அந்த ஜேவிபியை தடை செய்து 83 தலைமறை வாழ்க்கையில் இருந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு 83 ஜேவிபியினர் ஒரு போராட்டத்தை தொடங்கி இருந்தார்கள். அதன் நிமித்தமாக ரோகண விஜய அதன் பிறகு 90 ரோகண விஜய தோழரை உயிருடன் போட்டு கணத்தையில் எரித்திருந்தார்கள். உயிரோடு போட்டு அவ்வாறென்றால் யோசித்து பாருங்கள், இந்த அரசாங்கங்கள் எவ்வளவு சித்து விளையாட்டை செய்து ஒடுக்கப்படும் சிங்கள மக்களுக்காக குரல் கொடுத்த இளைஞர்களையே பலரை 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை படுகொலை செய்திருக்கிறது, காணாமல் ஆக்கி இருக்கிறது. இன்று கூட அன்ற தோழரின் சகோதரனும் காணாமல் போனவர் தான் பட்டியலில் உள்ள. அவ்வாறென்றால் தமிழ் மக்களை எவ்வாறு ஒடுக்கியிருப்பார்கள் என்று சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் எமது அரசியல்வாதிகள் யூஎன்பியையோ முதலாளித்துவ அரசியல் கட்சிகளையோ பழிதீர்ப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பிழைப்புவாத அரசியல் ஒன்று இருந்தது. அவர்களை திட்டியிருந்தால் அந்த பணங்கள் அவர்களுக்கு பிழைப்புவாதம் நடைபெறாது என்பதற்காக ஜேவிபியை தான் அவதூறான வகையிலும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜேவிபியின் அர்ப்பணிப்பு தியாகத்தை வடபகுதியில் இருக்கும் இளைஞர்களுக்கு ஊட்டி வளர்த்து அந்த தியாகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி அன்றோ திசாநாயக்கவின் செயற்பாட்டு தோழர்கள் அர்ப்பணிப்பு தியாகத்தை மக்களுக்கு காட்டும் போது அது பாரிய அளவில் எழுச்சியை எதிர்காலத்தில் ஏற்படும். அது இந்த முதலாளித்துவ தமிழ் அரசியல் பிழைப்புவாத அரசியல்வாதிகளுக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது அந்த அரசியல்வாதிகளுக்கு திடமாக தெரியும். அதன் காரணமாக எம்மை பற்றிய விமர்சனங்களும் எமது தோழர்களை பற்றிய விமர்சனங்களும் எதிர்வரும் தேர்தல் களத்தில் கடுமையாக விமர்சிப்பார்கள் என்பது எமக்கு திடமாக தெரியும். அதன் நிமித்தமாக அவர்கள் இன்று நான் சின்ன உதாரணம் ஒன்றை கூறுகிறேன். இவ்வாறுதான் ரணில் விக்ரமசிங்க ஜேவிபியையும் அதே நேரம் சஜித் பிரேமதாசா ஜேவிபியையும் அவதூறாக பேசி அதே நேரம் மஹிந்த ராஜபக்சவும் ஒட்டுமொத்த முதலாளித்துவ கட்சிகளும் தென்பகுதியில் அவதூறாக பேசி இன்று இடம் தெரியாத அளவுக்கு அழிந்துள்ளார்கள். அதுதான் மஹிந்த ராஜபக்ச 85 வருஷங்களுக்கு பிறகு தேர்தல் களத்தில் இல்லாமல் சென்றிருந்தார்கள் அவரது குடும்பம். அதே மாதிரி தான் தமிழ் அரசியல்வாதிகளும் ஜேவிபியை திட்டி திட்டி
எல்லோரும் பொய்யான மக்கள் மத்தியில் விதைத்து அவர்களும் அழிவது திடமான நம்பிக்கை. அதன் நிமித்தம் நாங்கள் கூறுகிறோம், எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான விமர்சனங்களை வைப்பதை விட மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து அவர்கள் இந்த விமர்சனங்களில் இருந்து தப்பி அவர்களும் பாராளுமன்றம் பெற வேண்டும் என்பது எமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதன் வகையில் ஜேவிபிஐ தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கத்தை பிழையான வகையில் மக்கள் மத்தியில் கருத்துக்களை விதைப்பதை விட்டு அவர்களின் வேலை திட்டங்களை முன்வைக்குமாறு இந்திடத்தில் தாழ்மையுடன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல்வாதிகள் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற வகையில் நடந்து கொள்வார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை நீங்கள் இடையிலே கூறியிருந்தீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் கூறிய விடயங்களுக்கு தமிழ் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. தமிழ் தரப்பு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்தபடியும் தான் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது பிரிக்கப்பட்டது யாரால், இன்று அது நீதிமன்றத்துக்கு யாரால் கொண்டு செல்லப்பட்டது என்பதையெல்லாம் தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் வெட்ட வெளிச்சமாக எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்களே விவாதங்களில் கலந்து கொள்கின்ற பொழுது உங்களிடத்தில் இவ்வகையான கேள்விகள் தொடுக்கப்படுகின்றன, பத்திரிகைகளில் கட்டுரைகள் வெளிவருகின்றன. ஆகவே செய்த ஒரு நல்ல விடயம் நல்லதாகவே இருக்கும், ஒரு தவறு செய்தால் அந்த தவறை திருத்த வேண்டும். இதுவரையில் அவ்வாறான தவறுக்கு என்ன பதில் என்பிபி சார்பில் மக்கள் கட்சியினுடைய, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, அது பற்றி கூறுங்கள். கண்டிப்பாக நல்ல கேள்வி. இதையே தான் தொடர்ந்து ஒரு மாரித்தவக்கை கத்துவது போல் கத்துவர்களும் அரசியல்வாதிகளும் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயம் ஒன்று. ஆனால் எமக்கு திடமாக தெரியும், இலங்கையில் எப்போது மாகாண சபை உருவாக்கப்பட்டது? 1987 அதன் பிறகு வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருந்தது ஒரு வருடங்களுக்காக குறுகிய. அதன் பிறகு அந்த தேர்தலானது அன்றைய காலத்தில் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்த போராட்ட இயக்கங்கள் கூட பல எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தன. அந்த வடக்கு கிழக்கு இணைப்பானது மக்களிடம் கேட்டு செய்யப்பட்ட ஒரு தொடர்பாடல் இல்லை, ஒரு இந்தியாவின் அழுத்தத்தின் நிமித்தமாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டமூலத்திலும் உள்வாங்கப்பட்டிருந்த விடயம்தான் ஒரு வருடம் வடக்கு கிழக்கை இணைத்து அதன் பிறகு கிழக்கு மக்களிடம் ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. அந்த வாக்கெடுப்பு நடைபெறவில்லை, அது சட்டமாக பூரணப்படுத்தப்படவில்லை, அதுதான் விட்ட பிழை. இன்றை எடுத்துக்கொண்டால் சட்ட வல்லுநர்கள் நாங்கள் பிரித்தோம் என்றிருக்கிறார்களே, அவர்கள் பெரிய சட்ட வல்லுநர்கள் தானே யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள். பிற சுமத்திரனை எடுத்துக்கொண்டால், சுபாஷ் எடுத்துக்கொண்டால், எல்லாரும் சட்ட வல்லுநர்கள். பிரிக்கும் போது இவர்கள் எல்லோரும் எங்கே போயிருந்தார்கள்? ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அந்த சட்ட மூலம் பூரணப்படுத்தப்படாத காரணத்தால் தான் அது தனிநபர் ஒரு நபர் நீதிமன்றத்தை நாடிய போது ஜேவிபியினர் அந்த சட்ட மூலத்தை உறுதிப்படுத்துமாறுதான் கேட்டிருந்தார்கள். அதன் போது அந்த சட்ட மூலமானது பூரணப்படுத்தப்படவில்லை. இந்த சட்ட மூலம் அதன் ஊடாக அந்த வடக்கு கிழக்கு என்பது தனித்தனி மாகாணமாகத்தான் இருந்திருந்தது. ஆனால் அந்த அன்றைய காலத்தில் கூட சட்ட மூலத்தை பூரணமாக்காமல் இருந்தது. அது யுத்த காலத்தில் அந்த மாகாண சபை இலங்கையில் இல்லாமல் இருந்தது, நடைபெறாமல் அதன் பிறகு கிடப்பில் கிடந்தது என்று கூறும். அதன் பிறகு இரண்டு மாகாணங்கள் தனித்தனியாக பிரிந்தது, இதுதான் உண்மை. அதை தொடர்ந்தே மக்கள் மத்தியில் தப்பான அபிப்பிராயத்தில் கொண்டு போகின்றன. இலங்கையில் எந்த ஒரு சட்ட மூலத்தை நீதிமன்றத்தின் ஊடாக பிரிக்க முடியாது. அது பாராளுமன்றத்தில் 3-2 நம்பிக்கையை நிமர்த்தி செய்து சில சட்ட மூலங்கள் மக்களது இல்லாமலாக்கொண்ட மக்களது கருத்து கணிப்புக்கு எடுக்க வேண்டும். அதன் காரணமாக இந்த சட்ட வல்லுநர்களுக்கு கூட தெரியும் இது இவ்வாறான ஒரு விடயம்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு என்றால் எமது ஆட்சியின் கீழ் இன ஐக்கியம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று. அன்று வடக்கு கிழக்கு இணையும் போது முஸ்லிம் நண்பர்களும் அதை எதிர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் இன ஐக்கியம் ஒன்று ஏற்படுமானால் இணைவதோ இல்லையோ, நாங்கள் இன்று ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி என்ற குமாரசேனைக்கு சென்றால் ஒரு குடையின் கீழ் இணைய வேண்டும் என்று அனைத்து மக்களும். அவ்வாறென்றால் வடக்கு கிழக்கு இணைவதில் இந்த பயமும் இல்லை, அது மக்களின் கைகளில் தான் கூடியளவு பெரும்பாகம் உள்ளது. அதற்கு முதல் எமது அரசியல்வாதிகளை ஒன்றுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எமது அரசியல்வாதிகள் எல்லோரும் பேரங்கள் பிரிந்திருக்கிறார்கள், ஒரே மேடையில் நீங்கள் கூட உட்கார வைக்க மாட்டீர்கள்.
நீங்கள் அவ்வாறு உட்கார வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களது மண்டை வெடித்து சிதறிவிடும் என்றது திடமாக தெரியும் அவர்களது ஒரு கருத்துக்களிலிருந்து தெரிகிறது. அதனால் நாங்கள் கூறுகிறோம், இந்த பிழைப்புவாத அரசியல் இருக்கும் வரை எமது தமிழ் அரசியல்வாதிகளை ஒன்றிணைப்பது என்பது கடினம். அதனால் தான் நான் இடத்தில் கூறுவேன், வயசு போனா பிறகு மீன் பாராளுமன்றம் வீல்பரவில் செல்கிறார்கள். அந்த பாராளுமன்றத்திற்கு கிடைக்கும் சலுகைகளை அனுபவித்திருக்காக தான். இந்த சலுகைகள் பாராளுமன்றத்தில் எதிர்காலத்தில் இல்லாமல் போகும்போது உண்மையான அரசியல்வாதிகள் மக்கள் சேவையாளர்கள் எதிர்வருங்காலத்தில் தமிழ் பகுதியிலிருந்து உள்நுழைவார்கள். அதுதான் இந்த பாராளுமன்றம் என்பது சுத்தப்படுத்தப்படுவதற்காக பாராளுமன்றம் பழைய பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய முகங்களை உள்ளே இணைக்கப் போகிறோம். அது சுத்தமான ஒரு பாராளுமன்றமாக இருக்கும் என்பதை திடமாக நம்புகிறோம். அதாவது முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகளை வயதால் மட்டும் அவர்களை தள்ளி வைப்பது பொருத்தமற்றது. ஒரு காலகட்டத்திலே, அதாவது இன்று நாடாளுமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கோட்டே நாடாளுமன்ற திறப்பு விழாவின் பொழுது, அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டாம் என்று உங்களை போன்ற இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தினார்கள். நீங்கள் போகக்கூடாது என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் சொன்னார், நான் இந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள வேண்டும், நான் செல்வேன் என்று சொன்னார். அதன்படி அவர் அந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டார். அவர் அன்று அங்கே பேசிய விடயம் இன்றும் அது வரலாறாக இருக்கிறது. அதற்கு பின்னர் அந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அமிர்தலிங்கம் அவர்களை வரவேற்றுக் கொண்டார்கள். நீங்கள் சென்றுதான் இருக்க வேண்டும். இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், அனுபவஸ்தர்களிடம் இருந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை தள்ளி வைக்கக்கூடாது, அவர்களையும் அரவணைத்து நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அனுபவம் என்பது அது கற்றுத்தருகின்ற பாடம் மிக மிக அருமையானது. நீங்கள் கூட இப்பொழுது யாரில் இருந்து வந்திருக்கின்றீர்கள், ரோகண விஜயவீரா அவர்களில் இருந்து தான் நீங்கள் பேசுகின்றீர்கள். ஆகவே அவருடைய அனுபவம் தான் இன்று உங்களை பேச வைக்கின்றது. இன்று யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பள்ளம் பெரும் அரசியல்வாதிகள் எல்லாம் அங்கே தேர்தல் களத்தில் நிற்கின்றார்கள். அவ்வாறானவர்களுடன் நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள். இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி வாகை சூடுவது என்பது இலகுவாக இருக்குமா? கண்டிப்பாக இலகுவாக இருக்கும். இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் பிரிந்திருக்கின்றனர். ஒன்று, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் வயது முதிர்ந்தவர்கள், நாங்கள் அவர்களை எதிர்க்கவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், 95 வயசு வந்தவுடன் எவ்வாறான மக்களது உடம்புகள் இருக்கும் என்று. இதுதான் நடைபெறுகிறது. ஒரு ஆளால் பெரியளவு கதைக்க முடியாது. ஆனால் அதே இளைஞர்களை அனுப்பி அவர்கள் பின்புலத்தில் இருந்து சில விஷயங்களை, அவர்கள் உடல்நலங்களை கருத்தில் கொண்டு, கிட்டத்தட்ட அவரை பாராளுமன்றம் செல்வது 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒருக்காத்தான் போவார் பாராளுமன்றம். அவ்வாறு இருக்கும்போது ஒரு இளைஞரை அனுப்பி இருந்தால் அந்த இடத்துக்கு, அவர் பின்புலத்தில் தெரிந்த விஷயங்களை அவர்களுக்கு எழுத்து மூலமோ அல்லது வாய் மூலமோ கூறி அந்த இளைஞரை பயிற்றுவித்து பாராளுமன்றம் அனுப்பி இருந்தால் இதைவிட இன்னும் புதிய புதிய விடயங்களை நிறைவேற்றி இருக்கலாம். இன்று கூட அரசியல்வாதிகள் இளைஞர்களை அனுப்புவதற்கு பின்னிக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள். ஏனென்றால் இந்த பிழைப்புவாத அரசியல் இருக்கும் வரைக்கும் திரும்ப திரும்ப அவர்களே செல்ல வேண்டும் அல்லது அவர்களது குடும்பம் சார்ந்து செல்ல வேண்டும் என்று சிந்திப்பதுதான் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. குடும்ப அரசியல், அதை மாற்றியமைக்க வேண்டும் எதிர்வருங்காலத்தில். அரசியல் என்று பேச வந்துவிட்டால் பல்வேறு விடயங்கள் அப்படியே கோர்வையாக வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது பாருங்கள், மேட்டுக்குடி முதலாளித்துவம், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த விடயத்திற்கு வருகின்றேன். இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது என்றால் அது எந்த மக்களுக்காக கொடுக்க வேண்டும்? கண்டிப்பாக நீங்கள் கூறுகிறீர்கள், எமது எதிர்பார்ப்பே கிராம மட்டத்தில் இருந்து முன்னேற்ற வேண்டும் என்று. அப்போது கிராம மட்டத்திலிருந்து முன்னேற்றப்படும் போது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று இலங்கையில் இருக்க மாட்டார்கள். கிராம மட்டத்திலிருந்து முன்னேறும் போது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று இருக்க மாட்டார். கல்வி அறிவு ரீதியாகவும், போக்குவரத்து வசதி, தொழிற்சாலைகள் ரீதியாகவும் கிராம மட்டத்திலிருந்து முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றை எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டு உறவுகளற்ற யாழ்ப்பாணத்தை பார்த்தால் பூச்சியந்தானே. யாழ்ப்பாணத்தில் எந்த தொழிற்சாலைகள் இருக்கிறது, எந்த உள்ளூர் உற்பத்திகள் இருக்கிறது? அதே நேரம் கல்வியை எடுத்துக்கொண்டால்
முன்பள்ளி பள்ளிகள் எல்லாம் சீரழிந்துதான் இலங்கையில் இருக்கின்றன. ஏனென்றால் முன்பள்ளி என்பது அடி அத்திவேரம், அத்திவேரமே பிழையாக இருந்தால் நாடு செல்லும் பாதை எவ்வாறாக இருக்கும்? அதனால் எமது எதிர்பார்ப்பு கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பதை விடவும் கிராமப்புற மக்களையும் முன்னேற்றுவதன் ஊடாக இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதன் நிமித்தம் தான் நாங்கள் உமது இலக்கை கிராமத்தில் இருந்து ஆரம்பிப்பதுதான் உமது வேலை திட்டம். அதாவது மக்களுடைய வலி பற்றி நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள். ஆகவே தமிழ் மக்கள் எவ்வகையான வலிகளுடன் வாழ்கின்றார்கள் என்பதை நான் கூறி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகின்றேன். ஏனென்றால் அந்த மக்களோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். யாழ்ப்பாண மண்ணிலே நீங்கள் முதன்மை வேட்பாளராக முன்னிற்கின்றீர்கள். ஆகவே மக்களுடைய அந்த வலிகளை எல்லாம் தெரிந்தவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். 14ஆம் தேதி தேர்தல் நடைபெறப் போகின்றது. 13 நாட்கள் கழிந்து 27ஆம் தேதி வருகின்றது. அந்த 27ஆம் தேதியில் தமிழ் மக்கள் எவ்வகையான மனநிலையோடு இருப்பார்கள், எவ்வகையான கொந்தளிப்போடு இருப்பார்கள், அந்த மக்களுடைய வலிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி நல்லது. இதுவரை காலமும் எடுத்துக்கொண்டால் யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகளாக இந்த ஒரு மக்களின் வலிகளை வைத்துத்தான் இந்த எமது பிளப்புவாத அரசியல்வாதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எமது தமிழ் இளைஞர்களின் அர்ப்பணிப்புக்கு இந்த அரசியல்வாதிகள் கால்பூசுக்கும் இடமில்லை. ஏனென்றால் சுருக்கமாக சொன்னால், சைனேட் அடிக்க சொன்னால் இவர்கள் அடிப்பார்களா? திடீரென்று ஒரு இடத்தில் தற்கொலைக்கு போக சொன்னால் அந்த அர்ப்பணிப்புக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகின்றோம். அதே நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கான அந்த அர்ப்பணிப்புக்கு, அவர்கள் தியாகத்திற்கு நாங்கள் உடன்படுகிறோம். ஏனென்றால் ஜேவிபியும் அவ்வாறான அர்ப்பணிப்புகளில் இருந்து பிறந்த ஒரு அமைப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை. எமது தோழர்களும் சக தோழர்களும் ஜேவிபி தோழர்களும் பலரும் இழந்திருக்கிறார்கள். அதே நேரம் எனது நண்பர்களும், நான் ஒரு ஜேவிபியில் இருந்து வந்தவர் இல்லைத்தானே, இப்போதுதானே ஜேவிபியில் இருந்த 10 வருடத்துக்கு மேல். அவ்வாறென்ற வகையில் எமது தோழர்களும் சக நண்பர்களும் பல உயிர் சேதங்களை இழந்திருக்கிறார். அதே நேரம் நான் எடுத்துக்கொண்டால், சிவாஜி லிங்கத்தில் இருந்த போது பார்வதி அம்மா, தலைவர் பிரபாரனின் அம்மாவின் இறந்த வீடு கூட அன்றைய காலத்தில் இளைஞராக இருந்த ஒரு துடிப்பான இளைஞராக இருந்தபோது அவர்களை நம்பி அன்றைய காலத்தில் அவர்களுடன் இணைந்து சேவை செய்திருக்கிறோம். ஏனென்றால் ஒரு நாட்டின் மக்காக போராடிய தலைவனின் அம்மாவின் இறுதியை செய்து முடிக்க வேண்டும் என்று அன்றைய கடப்பாட்டில் ஈடுபட்டிருந்தேன் சிவாஜி லிங்கத்துடன். அதனால் நான் கூறுகிறேன், இன்று வரை இந்த 27ஆம் தேதி பாருங்கள், எமது அரசியல் கட்சிகள் எவ்வாறு போட்டி போடுகின்றன. நீயா நானா, அந்த துயிலுமில்லத்தை நான் பிடிப்பதா, இந்த துயிலுமில்லத்தை நான் நினைவினான் செய்வதா என்று போட்டி போடுவதனாலேயே பலர் அந்த இடத்துக்கு செல்வதில்லை. அந்த கட்சியின் இது நினைவினால், இந்த கட்சியின் நினைவினால் என்று பிரிந்து நிற்பதுதான் நான் கண்கூடாக பார்த்தது. அதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக கூறுகிறேன், நான் யாழ்ப்பாணத்தில் நல்லொழுக்க அருகில் இருந்தமையாலும் அதிக காலம் என்னென்றால், திலீபனண்ணாவின் நினைவினாளில் ஒரு சாரார் இந்த தூவியை பிடித்து வைத்துக் கொண்டு, அதன் பிறகு மற்றவர் அந்த தூவியில் படத்தை வைத்துக் கொண்டு கொண்டாடுவது 2 பகுதிகளாக. அவ்வாறென்றால் தமிழ் மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று போராடியவர்களுக்கு செய்யும் கடைப்பாடா இந்த தமிழ் அரசியல்வாதிகள்? நான் அந்த இடத்துக்கு கூறியிருந்தேன், அவர் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, அங்கே அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் உள்ளுக்கே குசுசுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்கிறார்கள். ஏன் இவர்கள் தமிழ் மக்கள் போராடி உயிர் தியாகம் செய்தது இந்த அரசியல்வாதிகள் இன்று அவர்களை பயன்படுத்தி 2 பிரிவுகளாக ஏன் இவர்கள் செய்கின்றார்கள்? ஒன்றுபட்டு ஒரே இடத்தில் செய்யலாமே. இந்த திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்ததின் பலி இன்று இருந்திருந்தால் இவர்கள் செய்யும் செயலால் இன்னும் அதைவிட வலியை உணர்ந்திருப்பார்கள் திலீபன் அண்ணா போன்றோர்கள். ஒரு உண்ணாவிரதம் 12 நாள் நீராகாரம் இருந்து உண்ணாவிரதம் இருக்கும் வலியை விட இவர்கள் செய்யும் வலிதான் அதைவிட மேலாக அவருக்கு வலித்திருக்கும் என்று இருந்திருந்தார். பார்த்தீர்களா, திலீபன் அண்ணா என்று விளிக்கின்றீர்கள். அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு அந்த காலத்தில் இருந்திருப்பீர்கள் என்பதை உங்களுடைய வார்த்தைகள் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சிவாஜி லிங்கம் அவர் வயதில் மூத்தவர், இருந்தாலும் கூட அவரை நீங்கள் சிவாஜி லிங்கம் என்றே விழித்துக் கொள்கிறீர்கள். சில வேளைகளில் உங்களுடைய தத்துவார்த்த ரீதியாக அது சரியாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களுடைய
பாரம்பரிய கலை கலாசார பண்பாடுகள் என்று சில இருக்கின்றன. திரீபன் அவர்களை அண்ணா என்று விளிக்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கின்ற அந்த பண்பாடு, சிவாஜிலிங்கம் அவர்களையும் நீங்கள் அவ்வாறு விழித்திருக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நீங்கள் இந்த தேர்தலில் சொல்லுங்கள். ஏனென்றால் அவ்வாறு நாங்கள் அவர்களது உணர்வுக்கும் இவர்களது உணர்வுக்கும் வித்தியாசம். அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களது அர்ப்பணிப்புக்கு. இவர்களது அர்ப்பணிப்பு இல்லை. நான் அவருடன் இருந்ததில்லை சொல்லுகிறேன். விடிய காலமே தொடர்பு கொண்டு சொல்வார், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வா. அவ்வாறு ஒரு ஒரு கட்டமைப்பு ரீதியான வேலை இல்லாதவர்களிடம் நாங்கள் இவ்வாறு கூறுவதில்லை. இன்று எடுத்துக்கொண்டால் தமிழ் அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் எவ்வாறு செயற்பட்டிருப்பார்கள். முந்தி மாறி மாறி அடிபட்டு சுட்டதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் சிறு வயதில். அதே நேரம் நீங்கள் கூறியிருந்தீர்கள் சிவாஜிலிங்கத்தின் சிவாஜிலிங்கம் என்று கூறியிருந்தீர்கள் என்று. ஆனால் நான் அவரை அண்ணா என்று கூறியிருக்கிறேன், இவரை சிவாஜிலிங்கம் என்று. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் முன்னைய காலத்தில் என்ன செய்தார்கள் என்று எமக்கு தெரியும். ஏனென்றால் நான் அறிந்திருக்கின்றேன் பல எமக்கு முதியோர்கள் அனுபவம் சாலிகள் வயது முதிர்ந்தவர்கள் அவரை பற்றியான விமர்சனங்களையும் சொல்லியிருந்தார்கள். அவர் இந்த யுத்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்று, விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் என்ன செய்தார்கள் என்று எமக்கு தெரியும். அதன் நிமித்தம் தான் அந்த அர்ப்பணிப்புக்கு தியாகம் செய்பவர்களை மரியாதை கொடுத்து கதைத்தோம். அந்த அர்ப்பணிப்புக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் அவரை இவ்வாறு கூறியுள்ளேன். சரி, இப்பொழுது ஆறே ஆறு இடங்கள் தான் இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில். ஆனால் 396 பேர் போட்டியிடுகிறார்கள். அப்படியா? கட்சிகள் சுயேட்சைகள் என்று 396 பேர். நீங்கள் தான் சொன்னீர்கள், ஒற்றுமையை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் எப்பொழுதோ எங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்காவது வந்திருக்கும். நாங்கள் 50 கேட்டால் குறைந்தது 20 கிடைத்திருக்கு. நாங்கள் ஒற்றுமையாக கேட்டிருந்தால் ஒற்றுமை என்பது எங்களிடத்தில் இருக்கவே இருக்கவில்லை. தந்தை செல்வா அவர்களும் சட்டமேதை ஜி ஜி பொன்னம்பலம் அவர்களும் தங்களுடைய முதுமை காலத்தில் அவர்கள் இறங்கி வந்து கைகோர்த்தார்கள். அவர்கள் செய்ததை கூட அவருக்கு பின்னால் வந்தவர்கள் ஓரளவுக்கு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களும் மு சிவசிதம்பரம் அவர்களும் அதனை பின்தொடர்ந்தார்கள். அதற்கு பின்னர் வந்தவர்கள் நீங்கள் ஏற்கனவே அதை பற்றியெல்லாம் எடுத்து கூறிவிட்டீர்கள். ஏட்டிக்கு போட்டியாக உள்ளுக்குள் இருந்து கொண்டே அவர்கள் அரசியலுக்குள் வெவ்வேறு விதமான புரட்சிகள் செய்தார்கள். இன்று தமிழ் மக்களுக்கான அரசியல் கட்சிகள் என்றால் பல்கி பெருகி இருக்கின்றன. ஆனாலும் அத்தனை கட்சிகளும் போட்டியிடுகின்றனவா என்றால் இல்லை. அதற்குள் சில கட்சிகளும் சுயேட்சைகளும் என 396 பேர் 6 இடங்களுக்காக போட்டி நடைபெறுகின்றது. நீங்களும் போட்டியிடுகின்றீர்கள். 6 இடங்களையும் நீங்கள் கைப்பற்றிக் கொள்வீர்களா? கண்டிப்பாக. நீங்கள் முதல் கேட்டிருந்தீர்கள், 300+ பேர் போட்டியிடுகின்றது. அதற்கு கூட காரணம் இந்த அரசியல்வாதிகள் தான். ஏனென்றால் நாங்கள் ஒரு காலத்தில் எதிர்கட்சி தலைவரில் கூட உட்கார வைத்திருந்தோம் உமது பாராளுமன்ற உறுப்பினர்களை. அதுவும் பாரிய பலம் பொருந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட தமிழ் மக்கள் ஒருமித்து அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதுவும் செய்தது இல்லாத காரணத்தால் காலப்போக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்பது குறைந்து கொண்டே போயிருக்கிறது. பாருங்கள், இன்றும் அதைவிட குறைவதற்கான சாத்தியம் தான் இருக்கின்றது அதிகளவான. பெரும்பாலும் இம்முறை தேர்தலில் அவர்களுக்கு குறைந்த ஆசனங்கள். அதே நேரம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கு கூட காரணம் எனது நண்பன் கூட ஒரு சுயேட்சையில் நிற்கின்றார். அவரிடம் நான் கேட்டுட்டே, என்னடா நீ நிற்கிற என்று நண்பர் நட்பு ரீதியாக அவர் ஒரு சிரித்து கொண்டு ஒரு பதில் சொன்னார். தேர்தல் திணைக்களத்துக்கு வந்திருந்து வடிவாக போட்டோ எடுத்து கொண்டிருந்த தேர்தல் திணைக்கள ஓட்டுக்கு கிட்டே இருந்தெல்லாம் உள்ளே வேட்புமனு இந்த தாக்கல் செய்து அந்த அறிக்கை சமைக்கும் போது வடிவாக போட்டோ எடுத்தார். அப்போது அவர் பிறகு அவரிடம் சென்று கேட்ட போது அவர் தான் வெளிநாடு செல்வதற்காகத்தான் இந்த பாராளுமன்றத்தில் குறித்துள்ளதாகவும் அவர் நகைச்சுவையாக கூறியிருந்தார். அவ்வாறு என்றால் இந்த வடபகுதி இளைஞர்கள் எவ்வளவு வெளிநாட்டு மோகத்தில் உள்ளார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அதன் காரணமாக தான் இந்த வேட்பாளர் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கின்றது என்பதோ என்று எண்ண தோன்றுகிறது. கண்டிப்பாக எமக்கு தெரியும், கண்டிப்பாக கைப்பற்றிக் கொள்வோம் என்று.
ஆனால் முன்னைய காலத்தில் நானும் இதே தேர்தல் களத்தில் நின்றிருந்தேன். அன்றைய காலத்தில் நாங்கள் கூறவில்லை, வெல்வோம் என்றே வெல்ல மாட்டோம் என்று தெரிந்து கொண்டுதான் போட்டியின்றோம். ஆனால் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதியான அனுரதிசாநாயக்காவின் செயற்பாட்டின் நிமித்தம் இன்று வடபகுதியில் பாரிய எழுச்சி ஒன்று ஏற்பட்டுள்ளது. அது இன்று எம்மை தெரியாவிட்டாலும், ஆனால் இன்று ஜனாதிபதியின் திசை காட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு ஒன்று தோன்றியுள்ளது. அதே நேரம் வாக்களிக்காத மக்களும் இன்று நாங்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டோம் என்று ஒரு எண்ணப்பாடு ஒன்று தோன்றியுள்ளது. அதை விட சாதாரண மக்களிடம் கேட்கும் போது, கிராமப்புற மக்களிடம் நாங்கள் சென்று கேட்கும் போது, முன்னைய காலத்தில் எமக்கு திசை காட்டி என்றால் என்ன என்று தெரியாது, அனுரத் சாணயக்கா என்ன என்று தெரியாது. அதை விட நான் இன்று சுன்னாக சந்தைக்கு சென்றிருந்த போது கோழி விற்கும் வியாபாரி ஒருவர் சொன்னார், நீங்கள் வராம விட்டால் என்ன, தேர்தல் பிரச்சாரம் செய்ய தேவையில்லை, நாங்கள் இம்முறை திசை காட்டிக்குத்தான் வாக்களிக்க போகின்றோம் என்று அவரே கூறியிருந்தார். ஒரு சாதாரண கோழி வியாபாரி, கோழியை ஊர்கோழி விற்கும் வியாபாரியொருவர் அவ்வாறு சாதாரண மக்கள் மத்தியில் இன்று திசை காட்டி என்ற எண்ணப்பாடு ஒன்று தோன்றியுள்ளது. நாட்டின் ஜனாதிபதி மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கூட தெரியும், புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் முன்னைய காலத்தில் ஜேவிபிக்கு எதிரான இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டவர்கள் கூட இன்று மனம் மாறி திசை காட்டிக்கு ஆதரவாகவும் அனுரத் திசாநாயக்கு ஆதரவாகவும் சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்களை கூறி வண்ணம் இருக்கின்றனர். அதன் வெளிப்பாடானது அனுரத் திசாநாயக்காவின் செயற்பாடு. அனுரத் திசாநாயக்கா ஒரு பதவியேற்பு நிகழ்வில் கூறியிருக்கிறார், எமக்கு வாக்களிக்காத எமதுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி, வாக்களிக்காத மக்களுக்கு நன்றி, நான் அனைத்து மக்களையும் அரவணைத்து கொண்டு செல்கின்றோம் என்ற ஒரு கருத்தை, இதுவரை காலமும் வந்த ஜனாதிபதிகள் கூறாத கருத்தை கூறியிருந்ததன் காரணமாகவும் நல்லெண்ணி சமிக்கைகள் தென்படுவதால் இலங்கைக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கின்றது என்பது தென்படும் போது உண்மைக்கு உண்மையான நாட்டின் ஜனாதிபதி ஒருத்தர் உண்மையை செய்யும் போது அனைத்து மக்களும் ஆதரவு கொடுத்தே தீருவார்கள் என்று திடமான நம்பிக்கை என்பது இருக்கிறது. இது எதிர்வரும் 14 திகதி பாரிய வெற்றியொன்று எமக்காகவும் எமது மக்களுக்காகவும் காத்திருக்கிறது. அந்த வெற்றியானது எமது தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறந்த பாடமாக இது அமையும் என்பதில் திடமான நம்பிக்கை எமக்கு உண்டு. ஏற்கனவே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூறிய விடயம்தான், பழம் பெரும் அரசியல்வாதிகள் களத்தில் நிற்கின்றார்கள், இளையோராகிய நீங்களும் களத்தில் நிற்கின்றீர்கள், விவாதங்கள் நடைபெறுகின்றன. அவ்வகையான விவாதங்களின் பொழுது, தம்பி உனக்கு தெரியாததை நீர் பேசுகின்றீர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நீங்களோ தெரிந்ததைத்தான் பேசுகின்றோம், ஆனால் நீங்கள் நாங்கள் கூறுவதை ஏற்கின்றீர்கள் இல்லை என்றெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்கின்றீர்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவர்களிடம் இருந்து எதை கற்றுக்கொள்கின்றீர்கள் என்பதை கூற முடியுமா? நான் அவர்களிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நீ நாங்கள் உண்மையை கூறும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற ஒரு பதிலை அவர்கள் கூறுகிறார்கள். நான் அவருக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பையன். அப்போது நான் ஒன்று கூறியிருந்தேன் அவர்களுக்கு, நாங்கள் உண்மையை கூறும் போது நீங்கள் உடனடியாக நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது என்று தான் கூறியிருந்தார். நாங்கள் உண்மையை கூறும்போது அவர்கள் கண்டிப்பாக கூறுவார்கள், எம்மை பற்றி விமர்சனங்கள் சொல்வார்கள், நீ சிங்கள கட்சி அப்படி இப்படி என்று அவதூறான கருத்துக்களை சிங்கள இதன் அவ்வாறு கூறும்போது நாங்கள் டென்ஷன் ஆகுவதில்லை. ஏனென்றால் எங்கள் உணர்ச்சிகளை தூண்டி எங்களது ஒரு கோபத்தை ஏற்படுத்தி எம்மை மறதி நிலைக்கு செய்விப்பதற்காக அவர்களின் செயற்பாடு அதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த யாழ்ப்பாணத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற திட்டமான நம்பிக்கை என்பது உண்டு. இன்று நான் ஒன்று கூறியிருந்தேன், வெளிநாட்டு உறவு இல்லாத யாழ்ப்பாணத்தை பார்த்தா பூச்சியம், இது சதாகாலமும் இவ்வாறாய் வந்து கொண்டிருக்கும் என்பது இல்லை. அதனால் எமது வடபகுதியில் பல தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்று இலக்கு எமக்கு உண்டு. குறைந்த ஒரு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாராளுமன்றம் அமைத்தவுடன் இவ்வாறாவது ஒரு 1000 பேருக்காவதான ஒரு தொழிற்சாலையை அமைத்து விட வேண்டும் எமது இலக்கு. ஏனென்றால் நாங்கள் யுத்தம் முடிந்து பாருங்கள், எமக்கு பெற்றுக் கொடுத்த 15 ஆண்டுகளில் எமது அரசியல்வாதிகள் பெற்றுக் கொடுத்தது ஒரே ஒன்றுதான், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை இன்று இழந்திருக்கின்றோம். அதை பற்றி எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கூறுவதில்லை. எமது இலக்கு கூட அவ்வாறான தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர்களை வெளிநாடு செல்லாத இலங்கைக்குள் இருக்கும் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி, அதே நேரம்
இந்தியாவில் இருக்கும் இலங்கையிலிருந்து சென்று இந்தியாவில் இருப்பவர்கள் கூட இலங்கை நன்றாக வந்தவுடன் இலங்கை நாடுவார்கள். அதே நேரம் நீங்கள் கூட இலங்கைக்கு வருவதற்கான ஒரு நாட்டை உருவாக்குவோம். அதுதான் அனுரத் திசாநாயக்க தோழர் சொல்லியிருந்தார். இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் பெருமையான நாட்டை உருவாக்குவதே எனது இலக்கு. அப்போது தமிழ் சகோதரர்கள், தமிழ் இளைஞர்கள் வெளிநாட்டை நோக்கி நாடுவது குறையும். அப்போது வடபகுதியில் தமிழர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் எமது இருப்பு கண்டிப்பாக நிலைத்திருக்கும். ஒரு மாத காலத்திற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது வடக்கை பொறுத்தவரையில் மிக குறைவானவர்களே ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். இது நீங்கள் தெரிந்திருக்கின்ற விடயம். ஆனால் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் ஜனாதிபதியினுடைய செயல்பாடு என்பது வடக்கை பொறுத்தவரையில் அந்த மக்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்த வகையில்தான் இன்று யாழ்ப்பாணத்தை வடக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, உலகத்தில் இருக்கும் தமிழ் சமுதாயத்தையே மாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதில் திடமான நம்பிக்கை ஒன்று சமூக வலைத்தளங்களில் கூட வெளிப்படுத்தும் கருத்தில் இருந்து தெரிகிறது. அதே நேரம் எமக்கு திடமான நம்பிக்கை ஒன்று, இன்று இல்லாட்டாலும் நாளை எம்மை அதிகளவானவர்கள், இன்றை விட அதிகளவான முழுமையான தமிழ் மக்கள் ஆதரிப்பார்கள் என்று நினைக்கின்ற எமக்கு எதிர்பார்ப்பு உண்டு. ஏனென்றால் நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கும் போது தமிழ் மக்கள் என்றும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று திடமான நம்பிக்கை எமக்கு உண்டு. எப்போதும் தமிழ் மக்கள் உண்மைக்கு தலை சாய்ப்பார்கள், கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எமக்கு உண்டு. நல்லது. உண்மையின் பக்கம் நிற்கின்ற யாழ் மாவட்டத்தினுடைய தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளர் இளங்குமரன் கருணாநாதன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு நேரமும் தங்களுடைய நேரத்தை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கும் ITBC வானொலிக்கும் வழங்கியமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025 ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க், 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க், இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதி சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்கிற்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.